வணக்கம் அன்பு தோழர்களே. முன்னெல்லாம் சினிமாவை ஒரு ட்ரெண்டாக்கி விளம்பரப்படுத்தி அரசியல்வாதிகளையோ அல்லது பிரபலமான ஒரு நபரையோ கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் சம்பந்தமான வசனங்களையோ அல்லது அவர் சம்பந்தமான செய்திகளையோ படத்தில் திணிச்சு விளம்பரப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே உள்ளிட்டாங்க. ஒரு சினிமாவை பற்றி பேசினாதான் அரசியல் தலைவர்களோட பேட்டியோ அல்லது அவங்களோட சம்மந்தப்பட்ட செய்தியோ வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி நிலைமை உருவாயிருச்சு. ஒரு சினிமாவை பற்றி பேசுறதுனால தானும் பிரபலம் அடையும்னு பல அரசியல்வாதிகள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான ட்வீட் போட்டிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தா, முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவரப்போகிற சர்க்கார் படத்தை பற்றின விஷயந்தான் அது. விஜய் நடித்து வெளிவரப்போகிற இந்த படத்தில் ஃபஸ்ட் லுக் வெளியாயிருக்கு. இப்போ சமீபத்தில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் இத்தனை நாள் பேர் வைக்காத ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இன்று விஜயினோட பிறந்த நாள் கடந்த வாரம் முடிஞ்சதை அடித்து அன்னைக்கு அவரோட பிறந்த நாளைக்கு இந்த படத்தோட பெயர் மற்றும் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு சர்க்கார் அப்படின்னு பெயர் வெளியிடப்பட்டது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் லுக்கில் ரொம்பவும் இளமையாகவும் ஸ்டைலிஷாகவும் வாயில் சிகரெட்டோட விஜய் காணப்படுறார். இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காருனா, இதில் அந்த சிகரெட் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னமும் அவர் ஸ்டைலாக காட்சியிருந்திருப்பார் விஜய் அவர்கள். அதோடு புகைப்பழக்கம் கொல்லும், புகைப்பழக்கம் புற்றுநோயை ஏற்படுத்தும் என்ற வாசகத்தையும் அவர் ஹேஷ்டாகாக பயன்படுத்தியிருக்கார் இந்த ட்விட்டர் ஹேஷ்டாகில். ஸோ இந்த ஒரு நிலைமையிலையும் தன் கொள்கை மேலமாக நம்பிக்கை வச்சு அது சம்பந்தமான ட்வீட் மற்றும் பேட்டிகளை கொடுக்கறதுல அன்புமணி ராமதாஸ் எப்பவுமே முன்னாடி நிற்கிறார் அப்படிங்கிறதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லைங்க. தொடர்ந்து இது போன்ற செய்திகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.